நிக்கில் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் என்ன ரகுநந்தன், தென்மேற்கு பருவக்காற்று படத்தோட இசையமைப்பாளர். அதாவது என்னுடைய முதல் படம் தென்மேற்கு பருவக்காற்று, அது வந்து நேஷனல் அவார்ட் வாங்கின படம். நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது படம் கிருஷ்ணவேணி பஞ்சாலை, இது என்னுடைய ரெண்டாவது படம். இதை வந்து டைரக்டர் தலமால் பத்மன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து மொத்தம் 4 சாங்கு. இது வந்து வைரமுத்து சார், தாமரை மேடம் அண்ட் சித்திரன் அப்படின்ட்டு 3 பேர் பாட்டு எழுதியிருக்காங்க. பாடினது வந்து ஸ்ரேயா கோஷல், ராமன் மகாதேவன், விஜய் பிரகாஷ், ஜாசி கிஃப்ட், ஹரிஷ் ராகவேந்திரா, சித்தாரா பாட்டியிருக்காங்க. இந்த படத்தில் எல்லாமே 4 சாங்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பற்றி சொல்லணும். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதாவது 52 ஆரம்பிக்குது படம். வந்துட்டு மொத்தம் ஒரு 5 காலம், அந்த 5 காலத்துக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கோம். அப்படின்னா அந்த 52, அந்த 52 என்ன கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படும், அதாவது அப்போ மியூசிக் எப்படி இருந்துச்சு, அப்போ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த கைண்ட் ஆஃப் மியூசிக், ஒவ்வொரு அந்த அந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் அந்த மியூசிக் அந்த கைண்ட் ஆஃபில் ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து மகேந்திர சாரும் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் சார் ரிலீஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்காக நான், உங்களால் நான், நிகில் சினிமா. என் பேர் நந்தனா. கிருஷ்ணவேணி பஞ்சாலை வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. இதில் என்னோடய கேரக்டர் பேர் வந்து பூங்கோதை பூ. ஆக்சுவலி இது ஒரு மில் ஒர்க்கர்ஸோட கதை தான். இந்த படத்துக்காக நாங்கள் வந்து ஒரு 2 அந்த மில்லில் ஒர்க் பண்ணோம். மில்லில் ஒர்க் பண்ணி அதோட எப்படி அவர் ஒர்க் பண்ணுறது, அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், இதெல்லாமே போய் நோட் பண்ணுறதுக்கப்புறம் தான் இந்த படமே ஆரம்பித்தோம். என்னோடய கேரக்டர் வந்து ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர். இதோட ஃபிலிமோட டேரக்டர் வந்து தனபால் சார், ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அவர்கிட்ட என்ன வேணாலும் டவுட் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பதில் சொல்கிறது. சார் ஏதாவது ஒரு சீன் கூட, ஒரு ரொமான்டிக் சீன் இல்லைன்னா ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சீன், எந்த சீனாக இருந்தாலும் சார் இது இப்படி பண்ணி பார்ப்போமா அப்படின்னு கேட்டேன்னா ஓகே அப்படி பண்ணி பார்ப்போம், நமக்கு ஓகேனா நமக்கு அது யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் எனக்கு வரும்போது மலையாளம் தான், ஆக்சுவலி நான் வந்து மலையாளி, அதனால் தமிழ் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஸ்லாங் வந்து கோயம்புத்தூர் ஸ்லாங், அந்த ஸ்லாங் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு ஆக்சுவலி இது கோ டைரக்டர்ஸ் பூபதி அண்ணா, வெல்மணி அண்ணா, ரெண்டு பேருமே ரொம்ப ஹெல்ப் பண்ண, அதனால தான் இப்போ இந்த அளவுக்கு நான் இப்போ தமிழ் பேசுகிறதுக்கு காரணமே அவர் ரெண்டு பேருமே தான். இந்த வேலையில் தேங்க்ஸ் டு தம். இந்த மூவின்னா அவ்வளோ ஜோலியாக ஒர்க் பண்ண ஒரு மூவி தான் கிருஷ்ணவேணி பஞ்சாலை. ஆக்சுவலி அது அதோட ஷூட் முடியும் போது அவ்வளோ எல்லாருமே கட்டி பிடிச்சி அழுவிட்டு, ஐயோ முடிஞ்சிச்சே லொக்கேஷன். லாஸ்ட் நாங்கள் ஷூட் பண்ணது வந்து கொடைக்கானல் தான். அந்த கொடைக்கானலில் ஷூட் பண்ணி முடியும் போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, ஐயோ இனி நமக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு ஃபீல். அதுதான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம், ஷூட்டிங் லொக்கேஷன் ரொம்ப மிஸ் பண்ணோம். ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண ஒரு மூவி தான் கிருஷ்ணவேணி பஞ்சாலை. என்னுடைய இனிய நண்பர், சகோதரர், பத்திரிகையாளர் நிகில் முருகன் அவர்கள் தொடங்கியிருக்கும் இந்த வெப்சைட் தமிழ் திரையுலகத்திற்கும் ரசிகர்களுக்கும் நல்ல பல சேவைகளை ஆற்ற வேண்டும், மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும், எல்லோரும் ரசிக்கின்ற விதத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த கிருஷ்ணவேணி பஞ்சாலை படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். ரொம்ப அற்புதமான ஒரு படம், நல்ல படம். இந்த படத்தை பாருங்கள், ரசிங்க, மிகப்பெரிய வெற்றி படமாக்குங்கன்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் ஹேமச்சந்திரன், கிருஷ்ணவேணி பஞ்சாலையுடைய ஹீரோ. இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி எங்கள் படத்துடைய ஆடியோ லான்ச் அண்ட் எங்கள் படத்துடைய ஆடியோ வந்து டைரக்டர் மகேந்திரன் அவர்கள் வெளியிட அப்துல் கலாம் சார் வந்து பெற்றுக்கொண்டார். இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து எனக்கு கிடச்சிருக்கிறது வந்து உண்மையிலே வந்து நான் பாக்கியமாக நினைக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நியூ கமருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு கிடச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து எனக்கும் ஒரு பாட்டு இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஹீரோ அப்படிங்கன்னு சொல்லிக்கிறத விட இதில் ஒரு மெயின் ரோல் நான் பண்ணியிருக்கேன் தான் வந்து சொல்லணும். ஸோ இதை வாய்ப்பை எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்த சண்முகராஜன் சாருக்கு வந்து நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் சண்முகராஜன் சார் மூலியமாக தான் வந்து நான் எங்கள் டைரக்டர் சாரை மீட் பண்ணேன். எங்கள் டைரக்டர் சார் பார்த்து இந்த படத்துக்கு இந்த பையன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி என்னை வந்து கமிட் பண்ணாங்க. ஸோ அவருடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு நான் கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். இந்த படத்தை வந்து மியூசிக் இது ஒரு நல்ல டீம், பிகாஸ் டீம் ஒர்க் தான் இப்போ தான் வந்து இப்போது கரண்ட்டில் இருக்கிற சினிமாவில் வந்து டீம் ஒர்க் உள்ள படங்கள் தான் வந்து வெற்றி படங்களாக வந்து அமைஞ்சிட்ருக்கு.
எல்லாமே வந்து உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் இந்த படத்தில் இருக்காங்க. என்ஆர் ரகுநந்தன் சார் மியூசிக் டிரெக்டர், வைரமுத்து சார் வந்து லிரிக்ஸ், தாமரை மேடம் லிரிக்ஸ், அப்புறம் சித்ரன் சார் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க, இப்போ காசி விஸ்வநாத் சார் எடிட்டிங், கேமராமேன், எல்லாமே வந்து நல்ல டீம். இந்த இந்த டீமில் வந்து நானும் ஒரு பாட்டாக இருக்கேன்னு நினச்சி பார்க்கும்போது உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய பெற்றோர்களுக்கும் கடவுளுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். லோக்கல் மீடியா ஸ்நேயர்களுக்கு வணக்கம். நான் திரைப்பட நடிகர் சண்முகராஜா பேசுகிறேன். இன்று கிருஷ்ணவேணி பஞ்சாலை படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா. இந்த படத்தில் வந்து நான் ஒரு முக்கியமான காமெடி ரோல் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் காஸ்டிங் டைரக்டராக வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 42 கதாபாத்திரங்களுக்கு நடிகர்களை தேர்வு செஞ்சு, புதுமுகம் ஏற்கனவே நடித்த நடிகர்கள் எல்லாரையும் தேர்வு செஞ்சு புதுமுக நடிகர்களுக்கு பயிற்சி கொடுத்து இதில் வந்து நடிக்க வச்சுருக்கோம். இன்று ரொம்ப சிறப்பாக என்னென்னா வந்து தென்மேற்கு பருவக்காற்றில் தேசிய விருது வாங்கின என்ஆர் ரகுநந்தன் வந்து இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர். அவருக்கு இது 2வது படம். 4 பாடல்கள் மிக சிறப்பாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய கதைக்களமாக இருக்கக்கூடிய பஞ்சாலையை மிக அற்புதமான பின்னணி இசையில் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அழகாக வந்து ரீரெக்கார்டிங் அழகாக பண்ணியிருக்காரு. அவர் தமிழ் சினிமாவில் முக்கியமான இசையமைப்பாளராக உருவாகிறதுக்கான எல்லா தகுதியும் கொண்ட நபர். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து தனபால் பத்மநாபன்ற இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான இயக்குனராக உருவாகிறார். ஏன்னா பஞ்சாலை மக்களோட வாழ்க்கையை வந்து வித்தியாசமான கோணத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்த்துக்கள். நிகில் மீடியா ஸ்நேயர்களுக்கு என்னுடைய அன்பான பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ணவேணி பஞ்சாலை திரைப்படம் வந்து தமிழில் முதல் முறையாக பஞ்சாலை தொழிலாளர்களோட வாழ்க்கையோட பின்னணியில் எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு படம். பஞ்சாலை தொழில்ன்றது நம்ம நாட்டில் வந்து 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு தொழில். ஆனால் அந்த வாழ்வியலை வந்து பதிவு செய்கிற படம் அப்படிங்கிறதோ அந்த பதிவு வந்து திரைத்துறையில் வந்து இல்லை. அந்த குறையை நிவர்த்தி செய்கிற படமாக கிருஷ்ணவேணி பஞ்சாலை திரைப்படம் வந்து இருக்கும். தமிழ் ரசிகர்கள் வந்து கதைக்கலன் சார்ந்த படங்களை, சுவாரஸ்யமாக கதை சொல்கிற படங்களை வந்து தொடர்ந்து ஆதரிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்களோட ரசனைக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு படமாக நிச்சயமாக கிருஷ்ணவேணி பஞ்சாலை திரைப்படம் வந்து இருக்கும். இந்த படத்தோட இசை என்ஆர் ரகுநந்தன், பாடல்களை வந்து வைரமுத்துவும் தாமரையும் எழுதியிருக்காங்க. வைரமுத்து எழுதின ஆலைக்காரி பஞ்சாலைக்காரி பாடல் வந்து தொழிலாளர்களோட தேசிய கீதமாக இருக்க போகுது. தாமரையோட உன்கண்கள் கண்ணாடி பாடல் வந்து காதலர்களுக்கு இந்த வருஷத்தில் மிக பிடித்தமான ஒரு பாடலாக அமையிறதுக்கான எல்லா சாத்தியங்களும் கொண்ட ஒரு பாடல். இந்த படத்தோட ஒளிப்பதிவு சுரேஷ் பார்கவ், எடிட்டிங் வந்து காசி விஸ்வநாதன் சார் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஹேமச்சந்திரன், நந்தனா ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. அது தவிர ஆகா படத்தோட ஹீரோ ராஜீவ் கிருஷ்ணா இதில் மில் முதலாளி கேரக்டரில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அது தவிர எம்எஸ் பாஸ்கர், தென்னவன், சண்முகராஜா, ரேணுகா, பாலாசிங் மாதிரியான ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சண்முகராஜா சார் வந்து ஒரு காஸ்டிங் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு அடிஷ்னல் பொறுப்பும் எடுத்திருக்காரு. தமிழில் முதல் முறையாக அதை பண்ணியிருக்கோம். அதாவது இந்த கதாபாத்திரத்திற்கு இந்த நடிகர்கள் பொருத்தமாக இருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நடிகர்களை தேர்வு செய்கிற பணி அவருடைய தான் வந்து இருந்தது. இந்த படத்தோட இசையை வந்து இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் வெளியிட, முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வந்து முதல் பிரதியை பெற்றுக்கொண்டாங்க. இதை வந்து ஒரு பிளஸ்டு ஸ்டார்ட்டாக வந்து நினைக்கிறேன். கில் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.